شهد الله انه لا اله الا هو والملائكه واولو العلم قائما بالقسط لا اله الا هو العزيز الحكيم دعوه ஒரு மரக்கடிகப்பட்ட பொறுப்பு என்கிற தலைப்பில் शेख الله حفظه الله ஷேக் அவர்கள் மார்க் அடிப்படை கல்வியை ஜாமியா தாருசலாம் உமராபாதில் பெற்றுக்கொண்டார்கள் ஷேக் அவர்கள் ஷேக் அனீசுர் ரஹ்மான் ஆவமி உமரி மதனி ஹஃபிதகுல்லா ஷேக் ஜஹீருத்தீன் அசரி ரஹிமஹுல்லா ஷேக் துக்துர் ஜோலம் அப்துல்லா ஜோலம் ஹஃபீதகுல்லா போன்ற அறிஞர்களிடம் மார்க்கத்தை படித்திருக்கிறார் உம்ராபாதில் அடிப்படை கல்வியை தேடிய பிறகு ஆலிமியத் ஃபசீலத் போன்ற பட்டங்களை பெற்ற பிறகு தாவா உடைய வகுப்பிலும் ஷேக் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த காலத்திலிருந்தே அலமதுல்லா ஏறக்குறைய இருபத்தி ஐந்து வருடங்களாக ஷேக் அவர்கள் தாவா என்கிற இந்த மகத்தான பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அல்லா சுபானுவா தால ஷேக் உடைய இந்த மகத்தான பணியை அங்கீகரித்து ஷேக் அவர்களுக்கு மகத்தான கூலியை தருவானாக உடைய ஹிதுமத்துகளில் கல்வியில் ஆயுட்காலத்தில் வர்க்கச் செய்வானாக அமீன் ஃபலித் அஃபல் மஷ்கூர் ஷேக் அலாம் வலைக்கும் வரமத்துல வர ان الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين ومن تبعه باحسان الى يوم الدين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى والمؤمنون والمؤمنات بعضهم اولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويطيعون الله ورسوله أولئك سيرحمهم الله إن الله عزيز حكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يبقه قولي ألا وتشارل على نوم நிகரற்ற அன்புடையோனமாகிய ஏக இறைவன் அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே அன்பிற்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய இளைஞர்களே கண்ணியமிக்க தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் இன்றைய தினத்தில் ஒரு மிகச்சிறந்த மாநாட்டிலே நாம் அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றோம் இளைஞர்களை சீர்திருத்துவதற்காக இளைஞர்கள் நேரான பாதையிலே செல்ல வேண்டும் என்பதற்காக இளைஞர்கள் தங்களுடைய சிந்தனைகளை சீர் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இரண்டு நாட்கள் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டு முதல் நாள் தமிழிலும் இரண்டாவது நாள் உருதுவிலும் அலஹ்துல்லா நடைபெற்று கொண்டிருக்கின்றது கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே எனக்கு முன்னால் பல மார்க்க அறிஞர்கள் மிக அழகான முறையில் உங்களுக்கு அவர்களுடைய தலைப்புகளின் கீழ் மார்க்கத்தை தெள்ள தெளிவாக போதித்தார்கள் அல்லாவின் தூதர் சொல்லாஹு அலேஹி வசலம் அவர்கள் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது யார் நபிகள் நாயகம் அலேஹி வசலம் அவர்களை அரவணைத்தார்கள் யார் நபிகள் நாயகம் அலேஹி அவர்களை புறக்கணித்தார்கள் எதிர்த்தார்கள் என்று சொல்லும் பொழுது கூறுகின்றார்கள் இளைஞர்கள் என்னை அரவணைத்தார்கள் ஆதரித்தார்கள் வயதானவர்கள் என்னை எதிர்த்தார்கள் ஆக இந்த இஸ்லாம் இளைஞர்களை கொண்டுதான் உலகம் எங்கும் போய் சென்றது என்ற வரலாற்றை நாம் பார்க்கின்றோம் இஸ்லாம் என்பது அல்லாஹுவினால் வழங்கப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமான மார்க்கம் அல்ல மாறாக உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான மார்க்கம் என்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றோம் இன்று நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை நாம் மறந்துவிட்டோம் ஆகவேதான் இன்றைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய தலைப்பு கூட தயவா ஒரு மறக்கடிக்கப்பட்ட பொறுப்பு பொறுப்பு என்று வந்தாலே அதை நிறைவேற்றுவது கட்டாய கடமை அல்லாஹினுடைய தூதர் சலல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர் ஒவ்வொருவரும் தத்தமது பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார்கள் என்பதும் ஒரு பொறுப்பு அழைப்பு பணி என்பது ஒரு கடமை விரும்பினால் செய்யலாம் நன்மை கிடைக்கும் இல்லை என்றால் தேவையில்லை நமக்கு பாவம் ஏதும் கிடைக்காது என்பது அல்ல மாறாக இதனை செய்தால் நன்மை கிடைக்கும் செய்யாவிட்டால் அல்லாஹ்விடத்தில் நாம் குற்றம் பிடிக்கப்படுவோம் இந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும் ஒரு பொறுப்பை நாம் மறந்துவிட்டோம் என்று சொன்னால் ஒரு பொறுப்பிலிருந்து நாம் அலட்சியமாக இருக்கின்றோம் என்று சொன்னால் முதலில் அந்த பொறுப்பினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும் சகோதர சகோதரிகளே என்று நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு இந்த அழைப்பு பணி தேவா என்பது ஒரு பொறுப்பு என்பது கூட தெரிவதில்லை தேவா யாருடைய பணி இது மார்க்க அறிஞர்கள் எளமாக்களுடைய பணி யாருடைய பணி இதுவெல்லாம் என்னுடைய பணி அல்ல நான் நான்லாக இல்லல்லா முஹம்மது ரசூல்லா என்ற கலிமாவை சொன்னேனா ஐந்து நேரம் தொழுதேனா ரமதானில் நோன்பு வைத்தானா முடிந்தால் ஜக்காத்தை கொடுத்தேனா வசதி இருந்தால் இதோடு என்னுடைய கடமை முடிந்துவிட்டது என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் பலவிதமாக இந்த பொறுப்பை நமக்கு உணர்த்துகின்றான் இந்த கடமையை நமக்கு எடுத்து சொல்லுகின்றான் அவுலியா ஆண்களும் பெண்களும் தங்களுக்கு மத்தியில் சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கின்றார்கள் ஆண்களுக்கு மட்டுமே இந்த பொறுப்பு என்றும் அல்லாஹ் சொல்லவில்லை மாறாக பெண்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்கின்றது ஆண்களோடு சேர்த்து பெண்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்கின்றது அவர்கள் தங்களுக்கு மத்தியில் பைனகும் தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் சகோதர சகோதரிகளாக இருக்கின்றார்கள் எதற்காக உலகத்திலே பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கா அல்லது மனோ இச்சையின்படி வாழுவதற்கா அல்லது அவர்கள் நினைத்தபடி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கா அல்லது உலகத்தினுடைய சிற்றின்பங்களையும் பேரின்பங்களையும் அனுபவிப்பதற்கா இல்லை மாறாக சொல்லுகின்றான் எதற்காக மோமினான ஆண்களும் பெண்களும் சகோதர சகோதரிகளாக இருக்கின்றார்கள் தெரியுமா அவர்கள் நன்மையை ஏவுகின்றார்கள் தீமையை தடுக்கின்றார்கள் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்காகத்தான் தங்களுக்கு மத்தியில் இவர்கள் சகோதர சகோதரிகளாக இருக்கின்றார்கள் ஆனால் இன்று நிலை என்ன தெரியுமா நம்முடைய நண்பன் ஒருவன் தவறு செய்தால் நம்முடைய சகோதரன் ஒருவன் தவறு செய்தால் அந்த தவறை கூட நாம் சுட்டிக்காட்ட மாட்டோம் எங்கே தவறை சுட்டிக்காட்டினால் உறவும் முறிந்து விடுமோ எங்கே என்னுடைய நண்பனிடத்திலே நீ செய்வது தவறு என்று சொன்னால் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாகி விடுமோ என்று பயப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது ஆனால் முமினான ஆண்களும் பெண்களும் தங்களுக்கு மத்தியிலே செய்து கொள்ளக்கூடிய பணி என்ன எ முரூணபில் ம அருஃபி வய என் ஹவுனா அவர்கள் நன்மையை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் வையுட்டையுமோன சொலாதவையோ தூணர் சக்கா அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவார்கள் ஜத்தையும் கொடுத்து வருவார்கள் அல்லாஹ் அசூ அல்லாஹிற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுவார்கள் உலகம் அவர்களின் மீதுதான் அல்லாஹ் கருணை காட்டுவான் அவர்களுக்குத்தான் அல்லாஹருள் புரிவான் அசீசுல் ஹக்கீம் நிச்சயமாக அல்லாஹ் கருணை காட்டக்கூடியவனாக ஞானம் மிக்கவனாக யாவரையும் மிகைத்தவனாக இருக்கின்றான் நம்முடைய பொறுப்பு என்ன என்பதை அல்லாக்குள் கூறிவிட்டான் மூமினான ஆண்களும் பெண்களும் அவர்களுடைய பொறுப்பென்ன அல்லாஹினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வது இந்த பணியை மறந்துவிட்டோமா இந்த பணியை நாம் மறந்திருக்கின்றோமா அல்லது நம்முடைய நினைவில் இருக்கின்றதா யோசித்து பாருங்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வது என்பது யாருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த இஸ்லாத்தை நாம் யாருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் பொதுவாகவே நாம் என்ன நினைக்கின்றோம் இது போன்ற ஒரு கான்பரன் நடத்திவிட்டால் ஒரு நடத்திவிட்டால் ஏதேனும் ஒரு பயானிலே கலந்து கொண்டு விட்டால் நம்முடைய தயவா முடிந்து விட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் தயவா என்பதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அழைப்பு என்பதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன குரானை நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால் குரானுடைய வசனங்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லா சுபான் குரானிலே பெரும்பாலான இடங்களில் அழைப்பு என்று சொல்லும் பொழுது அல்லாஹின் மார்க்கத்தை வைப்பது அல்லாஹின் மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பது என்று சொல்லும் பொழுது நம்முடைய சகோதர சமயத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்துச் சொல்லுமாறு கட்டளை இருக்கின்றார் எல்லோருக்குமே மார்க்கத்தை சொல்ல வேண்டும் எல்லோரும் மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் முஸ்லிம்கள் அனைவரும் மார்க்க அடிப்படையில் நடக்க வேண்டும் இந்த மார்க்கத்தை எல்லோருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் ஆனால் இதில் யாருக்கு நாம் பிரிபரன்ஸ் கொடுக்க வேண்டும் யாருக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது குரானும் ஹதீஸும் நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லக்கூடியது என்ன தெரியுமா இந்த செய்தி அல்லவையன்றி அவனுடைய படைப்புகளை எவர்கள் வணங்கி கொண்டிருக்கின்றார்களோ அதே நிலையில் மரணித்து விட்டால் நரகத்திற்கு நிரந்தரமாக சென்று விடுவார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அவர்களை இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் அல்லா சுபுவின் தூதர் அலேஹி வசலம் அவர்களை பார்த்து கூறுகின்றார் ம உன் சில இலை நபியே உம்முடைய இறைவனிடமிருந்து எது இறக்கப்படுகின்றதோ அதை நீங்கள் மக்களுக்கு எடுத்துறையுங்கள் ஃபை இல்லம் த ஃபல்மாபல்லாஹ் தரிசாலத்த நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு நீங்கள் எடுத்துரைத்தவராக ஆக முடியாது வல்லாஹு யா அசிமுகமின அன்னா மக்களுக்கு மார்க்கத்தை சொன்னால் உங்களை திட்டுவார்கள் அடிப்பார்கள் துன்புறுத்துவார்கள் உங்களுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்று பயப்படுகின்றீர்களா அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம் தெரியுமா மனிதர்களின் தீங்குகளை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் யாருடைய பாதுகாப்பு அல்லாஹினுடைய பாதுகாப்பு யாருக்கு இருக்கின்றது அல்லாஹினுடைய செய்தியை மக்களுக்கு எடுத்துரைக்க கூடியவர்களுக்கு இருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசலம் அவர்களுக்கு முதன் முதலிலே வகை இறங்குகின்றது எத்தரா பிஸ்மி ரப்பி கல்லது ஹலா தொண்ணூற்றி ஆறாவது அத்தியாயம் சூரத்துள்ள அலாக்கினுடைய முதல் ஐந்து வசனங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட பிறகு தன் மீது பயந்தவர்களாக அன்னை கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள் ஜம்மிலூனி ஜம்மிலூனே எனக்கு போர்வையை போர்த்தி விடுங்கள் பயமாக இருக்கின்றது அதற்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ஆறுதல் கூறிய பிறகு வரக்கா பின் நௌஃபில் இடத்திலே அழைத்துச் செல்லுகின்றார்கள் அவரும் அன்னை ஹதீஜார் அன்னஹா அவர்களுடைய ஒரு கசின் பிரதராக இருக்கின்றார் அந்த நேரத்திலே கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டார் வயதானவராக இருக்கின்றார் கண் பார்வையற்றவராக இருக்கின்றார் அவர் நபிகள் நாயகம் ஆஹு அலை வசம் அவர்களிடத்திலே நீங்கள் அல்லாஹினுடைய தூதர் என்று கன்ஃபார்ம் செய்த பிறகு நபிசலல்லாஸ்ம அவர்களுக்கு அடுத்த வசனம் எது இறங்குகின்றது தெரியுமா ய போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே உங்களுக்கு வகை இறக்கப்பட்டதினுடைய நோக்கம் அல்லாஹினுடைய வசனங்கள் கொடுக்கப்பட்டதினுடைய நோக்கம் வீட்டிலே நீங்கள் உறங்கிக் அல்ல அல்ல உங்களுடைய உயிருக்காக பயந்து நமக்கு ஏதேனும் நடந்து விடுமோ என்று நீங்கள் அச்சப்படுவதற்காக அல்ல மாறாக அங்கிரு மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் உங்களுக்கு எதற்காக வகை இறக்கப்படுகின்றது எதற்காக குரான் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது மக்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலஹி வஸ்லம் அவர்கள் எழுந்தார்கள் நபிகள் நாயகம் அலிஹி வஸ்லம் அவர்கள் எழுந்தார்கள் மக்களுக்கு மத்தியிலே சென்றார்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று கூறினார்கள் அல்லாஹின் தூதர் சலல்லாஹூ அலை வஸ்லம் அவர்கள் அதற்கு பிறகு யாருக்கும் பயப்படவில்லை நபிகள் நாயகம் செலல்லாக அலைவசம் அவர்கள் தன்னுடைய உயிரின் மீது அச்சம் கொள்ளவில்லை நபிகள் நாயகம் செலல்லாக அலைவசம் அவர்கள் எங்கும் வளைந்து கொடுக்கவில்லை நபிகள் நாயகம் செலல்லாக அலைவசம் அவர்கள் இறை மறுப்பாளர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் பெரிதும் விரும்பினார்கள் நபிசல்லா அவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்ல 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 சரி எதற்கு நமக்கு பிரச்சனை ரெண்டு பேரும் இணங்கி போகலாம் ஒற்றுமையாக இருக்கலாம் நீங்கள் எங்களுடைய தெய்வத்தை ஒரு நாள் வணங்குங்கள் நாங்கள் உங்களுடைய அல்லாஹாவை ஒரு நாள் வணங்குகின்றோம் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள் நபியே நீங்கள் சற்று வளைந்து கொடுத்தால் இவர்களும் வளைந்து கொடுக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹு அலை வசலம் அவர்கள் கும்ப அந்திர் எழுங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது எந்த மக்களுக்கு மார்க்கத்தை சொன்னார்கள் அந்த இடத்திலே எத்தனை முஸ்லிம்கள் இருந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசலம் அவர்களை தவிர வேறு யாருமே இல்லை அதற்கடுத்து நபி சொல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் யாருக்கு ஏற்றுக்கொள்ள அல்லாஹை நிராகரிக்கக்கூடிய அதே நிலையிலே மரணித்துவிட்டால் நிரந்தரமாக நரகத்திற்கு செல்லக்கூடிய மக்களிடத்திலே சென்று அல்லாவினுடைய மார்க்கத்தை நபிகள் நாயகம் அலேஹி அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள் இந்த கடமையை தான் என்று நாம் மறந்திருக்கின்றோம் இந்த கடமைதான் நம்முடைய உள்ளங்களில் இருந்து மறக்கடிக்கப்பட்டிருக்கின்றன உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் உலகத்தினுடைய இன்பங்கள் உலக வாழ்க்கையினுடைய பல்வேறு விதமான அலங்காரங்கள் நமக்கு இவற்றை இந்த கடமையை மறைத்து விட்டன என்பதுதான் நிதர்சனமான உண்மை அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொன்னதும் முதன் முதலாக அபுபக் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் ஆண்களிலும் பெண்களிலே அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களும் சிறுவர்களில் அலி ரதி அல்லாஹு அன்பு அவர்களும் அடிமைகளில் செய்து ஹாரிசார் அதை அல்லாஹூ அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் அபுபக்கர் அதை அல்லாஹூ வாங்குவவர்கள் அவர்கள் வென் தூதர் சல்லாஹூ அழகி வசம் இடத்திலே கேட்கின்றார்கள் யார் அசோல் அல்லாஹ் இப்பொழுது நான் என்ன செய்வது ஐந்து நேர தொழுகை கடமையாகவில்லை ஜக்காத் கடமையாகவில்லை நோன்பு கடமையாகவில்லை ஹஜ் கடமையாகவில்லை குரான் முழுமையாக இறங்கவில்லை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைய வஸ்ரம் அவர்களிடத்திலே அபூ பக்கிரது அல்லாஹுவ அனுபவர்கள் கேட்கின்றார்கள் யார் அசுல் அல்லாஹ் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலையுவஸ்லம் அவர்கள் அபூ பக்ரது அல்லாஹுவ அநு அவர்களிடத்திலே கூறுகின்றார்கள் அபூ நான் என்ன பணியை செய்கின்றேனோ அதே பணிதான் உங்களுக்கும் கடமை அபூ பக்கரது அல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் தன்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு மார்க்கத்தை சொல்லுகிறேன்

அல்லது அவர்கள் இந்த கடமையை மறந்திருக்கலாம் அல்லது இதை பற்றி கேட்காமலேயே இருந்திருக்கலாம் இல்லை சகோதர சகோதரிகளே இது நம்மீது கடமை என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் ஆகவே நபி கேட்டார்கள் மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைத்தார்கள் அபூதர் அல் அல்லாக இந்த கடமை எந்த அளவிற்கு நமக்கு இருக்கின்றது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு கடமையா நாம் மறந்திருக்கின்றோம் என்று மன வேதனைப்பட வேண்டும் சகோதர சகோதரிகளே அபூதர் ஹிஃபார் குலத்தை சேர்ந்தவர்கள் மக்காவிலிருந்து சிறிது தூரத்திலே ஒரு கபிலா ஒரு கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் நபிகள் நாயகம் சலோல் அலேஹி வசல்லம் அவர்களை பற்றிய செய்தி அவர்களுக்கு கிடைக்கின்றது நேரடியாக செல்ல முடியவில்லை அவர்களுடைய சகோதரர் அனீஸ் என்பவரை அனுப்பி வைக்கின்றார்கள் அனீஸ் அதயல்லாஹு அன்பவர்கள் வருகின்றார்கள் அல்லாஹின் தூதர் சலாஹ் அவர்களை சந்திக்கின்றார்கள் நபிசல்லா ஹஸ்டைய செய்திகளை கேட்கின்றார்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கின்றார்கள் தன்னுடைய சகோதரிடத்திலே வந்து நபிசு அல்லாஹ் அவர்களை பற்றிய தகவலை சொல்லுகின்றார்கள் ஆனால் அவர் முழுமையாக அவரால் சொல்ல முடியவில்லை அபுதர் அஜய் அல்லாஹூ அவர்கள் இவர் சொன்ன தகவலால் திருப்தியடையாத காரணத்தினால் நேராக அவரே மக்காவிற்கு வருகின்றார் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா அது எப்படிப்பட்ட சூழலிலே வந்தார்கள் தெரியுமா அல்லாஹ்வின் தூதர் சலுல்லா அலையிஸ் அவர்களை பற்றி யாரேனும் விசாரித்தால் அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு கடுமையான எதிர்ப்பு மக்காவிலே இருக்கின்றது வருகின்றார் மூன்று நாட்கள் நபிசல்லா அவர்கள் யார் என்று தெரியவில்லை அந்த நேரத்திலே யாரேனும் காபாவிற்கு வந்தால் புதுமையான நபர் வந்திருந்தார் என்று சொன்னால் இவர் இபாதத்திற்காக காபாவை தவாப் செய்வதற்காக சிலைகளை வணங்குவதற்காக வந்திருக்கின்றார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும் யாராவது அழைத்து உணவு கொடுத்து விடுவார்கள் அங்கேயே தங்கி விடுவார்கள் அல்லது யாரேனும் வீட்டிற்கு அழைத்து சென்று தங்க வைத்து விடுவார்கள் இப்படி ஒரு வழக்கம் அரபு நாட்டு மக்களிடத்திலே இருந்தது மூன்று நாட்கள் அழியிறதையாகு அன்பு அவர்கள் இவர்களுக்கு விருந்தோம்பல் செய்கின்றார்கள் ஆனால் தன்னுடைய உயிரின் மீது இருந்த பயத்தின் காரணமாக அபுதர் அல் ஹிஃபாரி எதற்காக வந்தார் என்று சொல்லவே இல்லை மூன்று நாட்களுக்கு பிறகு அழிவதையாகும் அவர்கள் கேட்கின்றார்கள் எதற்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் முஹம்மது என்று ஒருவர் இருக்கின்றார் அவரை பற்றிய செய்தியை சேகரிப்பதற்காக வந்திருக்கின்றேன் அப்படியா நானும் அவருடைய கொள்கையை ஏற்றவன் தான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாகோ அலைவசம் அவரிடத்திலே அழைத்து செல்லுகின்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அலைவசம் அவர்களை சந்தித்து இஸ்லாமிய அபூதர் அல் கிஃபாரி அது அல்லாஹோ அங்கு அவர்கள் ஏற்கின்றார்கள் ஏற்றதும் நபிசல்லா இஸ்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அபூதரே மக்காவின் சூழல் கடுமையாக இருக்கின்றது நீங்கள் உங்களுடைய ஊருக்கு சென்று உங்களுடைய குலத்தைச் சேர்ந்த மக்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுங்கள் நபிசுல்லா என்ன பண்ணிக்கின்றார்கள் நீங்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் நேராக உங்களுடைய செல்லுங்கள் உங்களுடைய சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கள் என்று அபூதர் அல் ஹிஃபாரி அஜய்வான் அவர்கள் கூறுகின்றார்கள் யார் சொல்லா நான் எடுத்து சொல்லுவேன் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் என்னுடைய ஊருக்கு சென்ற பிறகு அல்ல இங்கிருந்தே இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லுவேன் என்று எந்த உயிருக்கு பயந்து மக்காவிற்குள் நுழைந்து நமசுல்ல அவர்களை பற்றி யாரிடத்திலும் கேட்கவில்லையோ அதே மக்காவிலே உயிருக்கு பயந்தவராக இல்லாமல் துணிந்து காபத்துல்லாவிலே நின்று முகம்மதுல்லா என்ற களிமாவை சொல்லி அல்லாஹின் மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கின்றார்கள் விடுவார்கள் அந்த மக்கள் அவர்கள் மயக்க முறும் வரை அடித்தார்கள் அப்பொழுதும் அவர்கள் இந்த பணியை விடவில்லை அல்லாஹு ஒரு பணியைத்தான் என்று நாம் மறந்திருக்கின்றோம் சஹாபாக்கள் துன்புறுத்தப்பட்டாலும் சரி இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுவேன் என்று உறுதியாக இருந்தார்கள் இன்று மக்கள் நமக்கு சிவப்பு கம்பளத்தை விரித்து வாருங்கள் உங்களுடைய மார்க்கத்தை சொல்லுங்கள் என்று சொன்னாலும் கூட நாம் சொல்வதற்கு தயாராக இல்லை இதுதானே உண்மை உதவியால் இதே மாதம் இரண்டு பல்லாவரத்திலே மூன்று நாட்கள் பல்லாவரத்திலே அமைதியை நோக்கி ஹியூமானிட்டி கான்பரன் எக்ஸிபிஷன் நடந்தது மனிதனேய கண்காட்சி நடந்தது உங்கள் பலர் அதில் கலந்திருக்கலாம் எத்தனை நம்முடைய தொப்புள் குடி உறவுகள் எத்தனை நம்முடைய சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தை பற்றி கேட்பதற்கு தயாராக ஆர்வத்தோடு வந்தார்கள்

வயதை உடையவர் உங்களுக்கு இளைஞர்களை பற்றி தானே சொல்ல வேண்டும் அபூபக்கர் தான் இந்த மார்க்கணியை செய்தார்கள் எப்படிப்பட்டவர் மிகப்பெரிய செல்வந்தர் அவர் ஒரு நாள் ஒரு புத்தாடை அணிந்தால் மறுநாள் அதை அடிய மாட்டார் அவர் நறுமணத்தை பூசிக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினால் மூன்று தெருக்களுக்கு அப்பால் இருப்பவர்கள் இதோ முசாப் வீட்டை விட்டு வெளியேறி விட்டார் என்று சொல்லுவார்கள் இளம் வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய தாயார் அவரை வீட்டிலிருந்து வெளியேற்றுகின்றார் எப்படி அவருடைய உடலிலே புத்தாடை இருந்தது அந்த ஆடையை கலற்றிவிட்டு ஒரு சாக்கை போன்ற ஒரு கோணியை போன்ற மொத்தமான ஒரு கம்பளியை கொடுத்து இதை உன்னுடைய உடலை மறைப்பதற்காக வைத்துக்கொள் வீட்டை விட்டு வெளியேறு என்று சொல்லுகின்றார்கள் முசாஹிபின் அமிராக அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள் நபிசர் அல்லா அவர்களுடன் இருக்கின்றார்கள் மார்க்கத்தை கற்கின்றார்கள் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றார்கள் ஒரு கட்டம் அருகின்றது மதினாவிலே சிலர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கின்றார்கள் அந்த மதினாவாசிகளுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் நபிசல்லா அயர்ஷன் அவர்கள் யாரை தேர்ந்தெடுத்தார்கள் தெரியுமா முசாபே இளம் ஒரு இளைஞர் முசாபே நீங்கள் மதினாவிற்கு சென்ற இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் நாம இருந்தால் என்ன சொல்லியிருப்போம் தெரியுமா யார் அசூலல்லா நான் வாழ்க்கையில் செட்டிலாக இருந்தேன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தேன் இப்போ பரம ஏழையாக இருக்கின்றேன் எனக்கு ஒரு ஆறு மாதமும் ஒரு வருஷமும் டைம் கொடுங்க கொஞ்சம் சம்பாரிச்சுக்கிறேன் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறேன் எனக்கு தேவையான கொஞ்ச பொருளாதாரத்தை சேமித்து வைத்துக் கொண்டு அதற்கடுத்து மதினாவிற்கு சென்று மார்க்கத்தை எடுத்து சொல்லுகின்றேன் என்று நாம் சொல்லியிருப்போம் நான் உட்பட சொல்லியிருப்போம் சொல்லி இருப்போம் நம்மை பாதுகாக்க வேண்டும் ஆனால் முசாஹிபின் அல்லாஹூ அனுகு அவர்கள் அல்லாஹின் தூதர் சவலாச்சினுடைய கட்டளை ஏற்று மதினாவிற்கு செல்லுகின்றார்கள் அதே ஒரு ஆடைதான் அவருடைய உடலிலே ஒரு வருட காலம் அந்த மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லுகின்றார்கள் ஏறத்தாழ தொண்ணூத்தி ஒன்பது நபர்கள் அந்த ஒரு வருடத்திலே இஸ்லாமை ஏற்கின்றார்கள் நபிகள் நாயகம் அலி வசலம் அவர்களும் அவர்களுடைய சகோதரர்களும் அவர்களுடைய தோழர்களும் சஹாபாக்களும் சஹாபியா பெண்மணிகளும் செய்வதற்கு அடித்தளமாக அமைந்தது இவர்களுடைய அழைப்பு பணி இப்படிப்பட்ட அழைப்பு பணியை தான் இன்று நாம் மறந்திருக்கின்றோம் அல்லாஹு கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பு ஏன் இருக்கின்றது எதற்காக நமக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது தெரியுமா அல்லாஹுவின் அலேஹி வசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் என்னமா மசலி ஓ மசலுன்னா எனக்கும் மனிதர்களுக்கும் உள்ள உதாரணம் என்ன தெரியுமா எனக்கும் மனிதர்களுக்கும் உள்ள உதாரணம் என்ன தெரியுமா ஒரு மனிதனை போன்றது அவன் நெருப்பை மூட்டுகின்றான் எல்லாம் போட்டு நெருப்பை மூட்டுகின்றான் நெருப்பை மூட்டியதுமே அதில் விட்டில் பூச்சிகளும் விளக்கு பூச்சிகளும் வந்து விழுகின்றன ஐயோ பாவம் பூச்சிகள் எல்லாம் விழுந்து இறந்து போகின்றனவே செத்து போகின்றனவே என்று அந்த பூச்சிகளை அவன் தடுக்கின்றான் இருந்தும் அவைகள் அதிலே விழுந்து கொண்டுதான் இருக்கின்றன அதே போன்றுதான் நீங்களும் நரகத்தில் விழுந்து கொண்டிருந்தீர்கள் நான் உங்களுடைய இடுப்புகளை பிடித்தும் நரகத்தில் இருந்தும் வெளியேற்றினேன் எதற்காக இந்த பணியை நாம் செய்ய வேண்டும் ஆள் சேர்ப்பதற்காகவா இஸ்லாமிய சமுதாயம் பெரும்பான்மையான சமுதாயம் ஆக வேண்டும் என்பதற்காகவா ஆட்சி அதிகாரம் நம்முடைய கையிலே வர வேண்டும் என்பதற்காகவா இல்லை சகோதர சகோதரிகளே அல்லாவின் தூதர் சொல்லல்லாக அலை வசூல் அவர்கள் இதற்காக இந்த பணியை செய்யவில்லை மாறாக மக்களை நரக நெருப்பில் காப்பாற்ற வேண்டும் நிரந்தரமான வாழ்க்கையில் மக்கள் சுகமான வாழ்க்கையை சொருக்கத்திலே சென்று வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பணியை செய்தார்கள் நமக்கும் அதே கடமைதான் எதற்காக இந்த பணியை நாம் செய்ய வேண்டும் மக்களுக்கு நல்வாழ்விற்கான வழியை காட்ட வேண்டும் இந்த உலகத்திலும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் மறுமையிலும் அவர்கள் வாழ வேண்டும் வெற்றியோடு வாழ வேண்டும் அதற்காகத்தான் இந்த பணியை நாம் செய்ய வேண்டும் ஆனால் நம்மில் சிலர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று நமக்கு இதெல்லாம் கடமை இல்லை அப்படியே செய்தாலும் நம்முடைய நோக்கம் ஆட்சியை கைப்பிடிப்பது கைப்பற்றுவது நம்முடைய நோக்கம் நிறுவுவது இல்லை சகோதர சகோதரிகளே பெரும்பாலான நபிமார்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் ஆட்சியாளர்களாக இல்லை நிலைநாட்டம் நிலைநாட்டவில்லை மாறாக மக்களை அப்பழுக்கற்ற முறையிலே இஹ்லாசான முறையிலே நரக நெருப்பிலிருந்தும் காப்பாற்றுவதற்காக மட்டுமே இந்த பணியை செய்தார்கள் நமக்கும் இதுதான் கட்டளையிடப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் தூதர் சல்லா அலிகிருஷ்ணன் அவர்களுக்கு எப்படிப்பட்ட கவலை இருந்தது இந்த உதாரணத்தை சொல்லுகின்றார்கள் அல்லவா இந்த உதாரணத்தின்படி வாழ்ந்தார்கள் மக்களை நரகத்திலிருந்தும் காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள் எந்த அளவிற்கென்று சொன்னால் அல்லஹே நபி அவர்களை பார்த்து கூறுகின்றான் இந்த மக்கள் இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போல் இருக்கின்றதே என்று அல்லாஹ் ஏற்கின்றான் நபிசுல்லா அவர்களுக்கு எந்த அளவிற்கு கவலை வெறுமனே வீட்டிலே அமர்ந்து கொண்டு கவலைப்படவில்லை செல்கின்றார்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள் மக்கள் ஏற்கவில்லை கவலைப்படுகின்றார்கள் மீண்டும் கவலைப்படுகின்றார்கள் மீண்டும் கவலைப்படுகின்றார்கள் இந்த அளவிற்கு தன்னை தானே அழித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கவலைப்படுகின்றார்கள் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது ஒரு பிஸ்னஸில் பெரிய லாஸுன்னு வேங்க இளைஞர்கள் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஒருத்தன் எப்படி இருப்பான் எவ்வளவு கவலைப்பட்டு இலைச்சு போயிடுவான் சாப்பிட மாட்டான் அவன் முகத்தை பார்க்கறதுக்கே ஒரு பார்க்கக்கூடிய நிலையிலேயே இருக்கார் இன்னைக்கு ஒருத்தர் கவலைப்பட்ட எப்படி ஆயிருந்தா இதெல்லாம் உலகத்திற்காக ஆனால் அல்லாஹ்வின் தூதர் சலல்லாஹின் அவர்கள் எந்த அளவிற்கு கவலைப்பட்டார்கள் என்பதற்கான சாட்சியத்தை அல்லாஹ் சொல்லுகின்றார் உங்களை நீங்களே அழித்துக் அளவிற்கு நபியை நீங்கள் கவலைப்படுறீங்க உங்களுடைய வேலை எடுத்து சொல்றதுதான் இவங்களுக்காக கவலைப்பட்டு நீங்க உங்களை அழித்துக் வேண்டாம் ஆக நபி சொல்லா ஆயத்தும் அவர்கள் நரக நெருப்பிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக இந்த அளவிற்கு கவலைப்பட்டார்கள் நம்மிடத்திலே எவ்வளவு கவலை இருக்கின்றது நம்முடைய நண்பர்கள் நம்முடைய தோழர்கள் பெண்கள் உங்களுடைய தோழிகள் உங்களுடைய ஸ்கூல் காலேஜ் மேட் உங்களுடைய காலீக்ஸ் உங்களுடன் பணிபுரியக்கூடியவர்கள் இப்படி எடுத்துக்கொண்ட உங்களுடைய அண்டை வீட்டார்கள் எடுத்துக்கொண்டால் எத்தனை மக்களை அன்றாடம் நாம் சந்திக்கின்றோம் பழகுகின்றோம் ஆனால் அவர்களுக்கெல்லாம் மார்க்கத்தை எடுத்துச் சொல்லாமல் நாம் இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய பொறுப்பை மறந்திருக்கின்றோமே நாளை மறுமை நாளில் நம்முடைய நிலை என்னவாக ஆகும் இந்த மக்கள் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்தில் வந்தியா அல்லாஹ் இவன் என்னுடைய சகோதரன் இவள் என்னுடைய சகோதரி நாங்கள் உலகத்திலே ஒன்றாக இருந்தோம் ஒன்றாக படித்தோம் ஒன்றாக உறங்கினோம் ஒரே ஹாஸ்டலிலே இருந்தோம் ஒரே தெருவிலே இருந்தோம் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்தோம் நாங்கள் சேர்ந்து பிசினஸ் செய்தோம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே ஆலோசனை செய்தோம் இவ்வளவெல்லாம் செய்தோம் வாங்கு சொன்னால் இவன் தொழுகைக்கு சென்று விடுவான் ரமதானுடைய மாதம் வந்தால் இவள் நோன்பு நோர்ப்பாள் எனக்கு கஞ்சியை கொடுப்பாள் பிரியாணியை கொடுப்பாள் ஆனால் ஒரு நாள் கூட உன்னுடைய மார்க்கத்தை சொல்லவில்லையா அல்லாஹ் ஒரு நாள் கூட உன்னுடைய மார்க்கத்தை எனக்கு சொல்லவில்லை ஆகவே உன்னுடைய மார்க்கத்தை மறைத்த காரணத்தினால் முதலில் நீ இவனுக்கு தண்டனையை கொடு இவளுக்கு தண்டனையை கொடு பிறகு என்னை நீ நரகத்திற்கு அனுப்பு என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன பதிலை சொல்ல முடியும் யோசித்து பாருங்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லக்கூடிய மிகப்பெரிய சாட்சியம் என்ன தெரியுமா இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவதுதான் அல்லாஹ் கூறுகின்றான் நபியே மிகப்பெரிய எது என்று இந்த மக்களிடத்திலே கேளுங்கள் அல்லாஹுவே கூறுகின்றான் எனக்கும் மத்தியிலே சாட்சியாளனாக இருக்கின்றான் இந்த குரான் எனக்கு வகையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது இறக்கப்பட்டிருக்கின்றது எதற்காக இதை கொண்டு நான் மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக எவர்களுக்கெல்லாம் இது போய் சேருகின்றதோ அவர்களையும் எச்சரிப்பதற்காக நம்முறைக்கு வந்துருச்சா இல்லையா இதை கொண்டு மக்களை எச்சரிக்கை செய்ய வேண்டும் இதுதான் மிகப்பெரிய சாட்சியம் என்று அல்லா நமக்கு கூறுகின்றான் இந்த சாட்சியத்தை மறைத்தால் இந்த கடமையை மறந்தால் இந்த கடமையை புறக்கணித்தால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்தில் நாம் குற்றவாளிகளாக ஆவோம் மறுமை நாளில் மட்டுமல்ல இந்த உலகத்திலும் அல்லாஹ்வினுடைய தண்டனைக்கும் வேதனைக்கும் நாம் ஆளாவோம் சகோதர சகோதரிகளே இறுதியாக நம்முடைய உள்ளங்களிலே ஒரு கேள்வி எழலாம் எப்படி செய்வது இந்த வேலையை இந்த பணியை எப்படி செய்வது செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கின்றது ஆனால் உள்ளூர ஒரு பயம் இருக்கின்றது எனக்கு வழிகாட்டுவதற்கு யாரும் இல்லையே என்று நீங்கள் பயப்படலாம் உண்மைதான் இந்த பணியை செய்வது அல்லா சுபனுவலா மிக இலகுவான கடமையாக ஆக்கி இருக்கின்றான் குரானை நீங்கள் மொழியாக்கத்துடன் படியுங்கள் ஹதீசுக்களை நீங்கள் படியுங்கள் இந்த பணியை செய்யக்கூடிய மார்க்க அறிஞர்களிடத்திலே உங்களுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அலமதுல்லா இந்த ஹெச்ஜி டபிள்யூசி பல ஆண்டுகளாக இந்த பணியை மக்களுக்கு மத்தியிலே செய்து கொண்டிருக்கின்றது இவர்களோடு நீங்கள் இணையுங்கள் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய இந்த பணியை கற்றுக்கொள்ளுங்கள் அதற்கான வகுப்புகளில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுங்கள் அடிப்படையாக மூன்றே மூன்று விஷயங்களை தான் சொல்ல வேண்டும் ஒன்று அல்லாஹ் ஒருவன் சூரத்துல் இஹ்லாஸ் குலுஹுல்லா சூராவை ஓதி காட்டுங்கள் இரண்டாவதாக அல்லாவின் தூதர் சலல்லாகு அழைவசும் அவர்கள் உலக மக்கள் அனைவருக்கும் தூதராக அனுப்பப்பட்டார்கள் இதை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் மூன்றாவதாக மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அது மறுமை வாழ்க்கை மறுபிறவி அல்ல அங்கே நமக்கு இரண்டே இரண்டுதான் இருக்கின்றது ஒன்று சுருக்கம் இன்னொன்று நரகம் சுருக்கம் இன்பமான இடம் நரகம் கஷ்டமான இடம் இதை சொல்லிவிட்டால் போதும் கடமை முடிந்து விடும் அதற்கடுத்து அதிகப்படியாக அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அவர்கள் ஏதேனும் கேள்வி இயக்கின்றார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்தால் பதில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிந்தால் அதிகப்படியாக சொல்லுங்கள் இல்லை என்று சொன்னால் அதற்கான மார்க்க அறிஞர்களிடத்திலே கேட்டு சொல்லுங்கள் அல்லது அவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் அல்லாவின் தூதர் சவல் ஆய்ம அவர்கள் கூறுகின்றார்கள் யார் ஒருவர் ஒரு நேர்வழிக்காக வழிகாட்டுகின்றாரோ அதை செய்தவருடைய நன்மை அவருக்கும் கிடைக்கும் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹ் உங்களின் மூலமாக ஒரு மனிதனுக்கு நேர்வழி கொடுத்தால் அது பல சிவப்பு ஒட்டகங்களை விட சிறந்தது என்று கூறினார்கள் ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே பெண்களே சகோதரிகளே இளைஞிகளே இளைஞர்களே இந்த கடமை நம் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது நாம் மறந்திருக்கின்றோம் மறந்த இழந்த மறந்த இந்த கடமையை நினைவூட்டுவதற்காகத்தான் உங்களிடத்திலே எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக இவ்வளவு நேரம் அலஹம்துல்லா உரையாற்றினேன் பெண்களுக்கும் குறிப்பாக இன்னும் பல்வேறு விஷயங்கள் இதே தலைப்பில் இருக்கின்றது ஆனால் நேரமின்மையின் காரணமாக என்னுடைய உரையை இதோடு முடிக்கின்றேன் அல்லாஹ் நான் எதை சொன்னேனோ அதை அதில் எது நல்லவைகளோ அதனை அங்கீகரிப்பானாக நான் தவறுகள் செய்திருந்தால் அல்லாஹ் மன்னிப்பானாக இதில் இருக்கக்கூடிய நிறைகள் அனைத்தும் அல்லஹாவையே சாரும் குறைகள் அனைத்தும் என்னையே சாரும் அல்லாஹ் சுயானாகுவ தாயாள அனைவருக்கும் இந்த பணியை இந்த கடமையை உணர்ந்து நல்ல முறையில் செய்யக்கூடிய பாக்கியத்தை இளைஞர்களாகிய பெரியவர்களாகிய பெண்களாகிய நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக நம் அனைவரையும் அல்லா கொள்வானாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் இம்மை மறுமையினுடைய வெற்றியை தந்தருள்வானாக ஆமீன் வ அஹ்ருவானா அனில்ஹமதுலாஹி ரபிஆமீன் வசல்லு அலா நபீனா முகமது வசலாம் அலைக்கம் வரமத்துலா வர